ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சதசே நம சதசஸ்பதையே நமஸ்சகீனாம் புரோகானாம் நமோதிவே நம எல்லாம் அல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே இருநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வார சிந்தனையாக ஜெகத் நித்யா எண்ணங்களின் ஆற்றல் பொதுவாக ஆற்றல் அப்படின்னா வடமொழியில் சக்தி அப்படின்னு சொல்கிறோம் எனர்ஜின்னு சொல்கிறோம் அதை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்கிறது அப்படின்னா அதை வந்து உற்பத்தி பண்ண முடியாது அழிக்கவும் முடியாது கன்வெர்டட் ஒன்லி அப்படின்னு சொல்லுது ஆற்றலை வந்து என்ன பண்ண முடியும் கன்வெர்ட்டட் மாற்றிக்க முடியும் ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றுகிற பண்பு அதை தான் சொல்ல எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஆங்கிலத்தில் வா சொல்கிறா அது இதோட பொறுத்து வரதுனால நம்ம அதை சொல்கிறோம் அதை மாதிரி இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மானுட ஆற்றல் மானுட ஆற்றல் எப்படி அப்படின்னு கேட்டால் மற்ற ஒரு மரமாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் இல்லை விலங்குகள் நத்தை இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் லோகத்தில் ஏழு வகை இருக்கிறதுன்னு சொல்கிறா நாலு கால் பிராணி விலங்கு வரைக்கும் அதில் மனிதர்களும் ஒரு பிறவியை சொல்கிறா அதில் பலவேறு விதமான வகைகள் இருக்கு மரத்தில் பல கோடி வகை இருக்குது அது மாதிரி விலங்குகளில் பல கோடி இருக்குங்கிற மாதிரி அந்தந்த உயிரினங்களை வந்து மொத்தம் வந்து பிரித்தா ஒரு ஏழாக பிரிக்கிறார் அப்படி போது மனிதன் அப்படின்னு ஒரு ஒரு உடல் நம்ம சைவ சித்தாந்த நோக்கில் பார்க்குறோம் இப்போ எருமை பண்ணி மனுஷன் சிங்கம் புளி யானை பறவை மயில் அந்த மாதிரி இந்த பாம்பு அது மாதிரிலாம் இல்லையோ அந்த மாதிரிலாம் இருந் இரு இருக்கிற விஷயத்துல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரே ஒரு விஷயம் நமக்கு மாத்திரம் பிரத்யேகமாக எல்லாம் இல்லாதது நம்மக்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது தான் சிறப்புன்னு சொல்கிறோம் சாமானியம் விசேஷம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி மனிதன்ட்ட என்ன இருக்குது அப்படின்னா எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அந்த எண்ணத்தை தான் வந்து வேறு வேறு தான் நம்ம சிந்தனை புத்தி எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் இப்போ என்னன்னு கேட்டால் இந்த எலி இருக்கோ இல்லையோ அதை வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம யோசித்து பார்க்குறோம் திடீர்னு எலியெல்லாம் பல வருஷம் கழித்து ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டன் ஷோ மெத்தை தயார் பண்ணி அதில் படுத்துக்க ஆரமிச்சிட்டு அது வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த வீடை தனக்குள்ளே அமைத்து கொண்டிருக்கிறது அப்படின்லாம் யாரும் பார்க்க முடியாது அதோட இயல்பில் தான் அது இருக்கும் அது பொந்தில் தான் இருக்கணும் பொந்தில் தான் இருக்கும் அது பல வருஷ கணக்காக ஆனாலும் அதே மாதிரி தான் என்னது ஆமாம் தேங்காய் மரத்தில் மாங்காய் எந்த காலத்துலேயும் காய்க்காது எவ்வளவு வருஷமானாலும் அப்போ அதுக்கெல்லாம் இந்த சிறப்பு ஆற்றல் இல்லை எப்படி அப்படின்னு கேட்டால் மனிதன் ஒண்டி மாத்திரம்தான் முதல்ல அப்படியே லேசாக ஒன்றுமே துணியே இல்லாமல் வளர்ந்துருந்தான் அதுக்கப்புறம் அப்படியே மர ஆடைகளை எல்லாம் போற்றிக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் அப்படியே ஓட்டினா கொஞ்சம் வளர்ந்தான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டான் உலகம் நிலாவை பார்த்துருந்தவன் இப்போ அங்கே காலை வைக்கிறேங்கிறான் காலமெல்லாம் அவனுக்கு குறுகி போயிடுது இடமெல்லாம் மிக சுருங்கி போயிடுது அவ்வளோ பெரிய விஞ்ஞான படைப்புகளை கண்டுபிடிச்சிட்டாம அப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது எதனால் வருது இந்த எண்ண ஆற்றல் மற்ற எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஆற்றலாக மானுடத்திலே பகுத்து பார்ப்பதற்கு வித்தியாசம் வேறு எதுக்குள்ளேயுமே எண்ணம் கிடையாது நம்மளை மாதிரி அனுபவம் உண்டு தன்னை மாற்றிக்கிறதுக்கு அதால் முடியாது ஆனால் மனிதர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம் தன்னை மாற்றிக்கலாம் யோசிச்சு பாருங்கோ ஒரு ரெ ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சவரம் பண்ணிக்காமலே ஒரு மனுஷன் இருந்திருப்பான்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து வருஷம் இருந்திருக்கான்னு வச்சுக்கோங்க பிளேடை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் எப்படி இருந்திருப்பான் கிட்டத்தட்ட கரடி மாதிரி இருந்திருப்பான் அவனுடைய பேச்சு அவனுடைய நட உடை அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் யோசிச்சு பாருங்கோ அவன் சாப்பிட்ற அந்த முறை அப்படின்லாம் பார்த்து இன்றைக்கி எவ்வளோதோ மாறிட்டான் இப்போ ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா இப்படிப்பட்ட மிக உயர்ந்த வித்தியாசம் மற்ற எந்த ஒரு பறவை பறவையினத்துலையோ உயிரினங்களில் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி தன்னுடைய கூட்டத்தை வளர்த்தி பண்ணியிருக்கிறத பார்த்துருக்கலாம் ஒரே நேரத்தில் தட்டாக வந்து ஒரு நானூறு ரூபாகும் ஐநூறு ரூபாகும் அந்த மாதிரி கூட்டத்தை வேணால் வளர்த்துருக்கலாம் ஆனால் படிநிலை வளர்ச்சி இல்லை அப்போ அந்த சிந்தனை மனிதனுடைய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த உடலை என்ன சொல்லலாம் நம்ம அப்படின்னு சொன்னால் அந்த ஆற்றலை உருவாக்கி தருகிற ஒரு கருவி இந்த உடம்பு இயக்க இயங்குதல் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மான்னு சொல்கிறோம் ஆன்மா இந்த உடலை இயக்குகிறது அப்போ இந்த உடலுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது இந்த உடல் ஆன்மாவுக்கு எப்படி பிரயோஜனப்படுறது அப்படின்னா இந்த உடல் எண்ணங்களை உற்பத்தி செய்கிற எந்திரம் எண்ணங்களை உற்பத்தி செய்கிற எந்திரம் அப்படி பாருங்க நீங்கள் வெறும் உடம்பாக பார்க்காதீங்க இது எப்படி சொல்லிடலாம் இப்போ எண்ணங்களை எந்திரம்னு சொன்னால் இது தண்ணி அரைக்கிற எந்திரம் இது வந்து காற்று வரவழிக்கிற சுழல் எந்திரம் இது மாவாற்ற எந்திரம்னு தனித்தனியாக வச்சுருக்கோம் எந்திரம்னா அப்போ இந்த மாதிரி மானுட உடலை யோசித்து பாருங்கள் நினைக்கும் எந்திரம் இந்த நினைவாற்றல் தான் அதுக்கிட்டே இருக்குது அப்படி நினைவாற்றல் இருக்குன்னு எப்படி நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிறந்த குழந்த காலியாக இருக்குது மனசு இப்போ தான் பொ பிறந்திருக்கு தொப்புல் கொடியே கட் பண்ணியிருக்கான் எந்த விதமான எண்ணமும் அதுக்குள்ளே எண்ணம் இல்லை அப்போ அதுக்கு அந்த ஆற்றல் இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அத அந்த குழந்தைக்குள் எண்ணமானது அப்படியே பதிவு செய்யப்படுகிறது இந்த எண்ணம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா காலோ நியதி இது வந்து பூதசுத்தியில் வரக்கூடிய விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய விருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலோ நியதி அதாவது அந்த குழந்தைக்கு காலம் ஆகணும் ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு காலே பலந்து விரட்சாக காலம்பூர ஒரு மாம்பழத்தை நட்டு வச்சுட்டு ஒரு மா விதையை நெட்டு வச்சுட்டு சாயந்தரம் வளர்ந்துட்டான்னு என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது எந்த காலத்துலேயும் வளராது அதுக்கு இன்னும் ஒரு டைம் இருக்குது அப்போ காலே பலந்து விரட்சாகனா அந்த காலம் கால தத்துவம் அது மாதிரி ஒரு நியதி இருக்குது அந்த நியதி மாறினாலும் அது வளராது அது அப்போவே வந்து ஏதோ பூச்சி பிடிச்சிருது இல்லை தண்ணி ஊற்றலை இல்லை வளா அந்த மாங்கண்ண என்ன பண்ண முடியாது வளர்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு நியதிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு கதி ஒரு ஒழுங்கு முறை அதை வச்சுக்கோங்களேன் இந்த தத்துவம் சைவ சித்தாந்தத்தில் தான் உண்டான சிறப்பு தத்துவம் சைவ சித்தாந்தனுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த நியதி தத்துவத்தை நம்ம சொல்லணும் பாக்கி எல்லா மதங்கள்லேயும் காலதத்துவம் இருக்கும் அந்த நியதி தத்துவங்கிறது என்னவாக இருக்கும் கொஞ்சம் மாறுபாடாக சொல்லப்பட்டிருக்கும் நம்ம இதில் அதை வந்து சிறப்பாக விளக்கமாக சொல்லியிருப்பான் சைவ சித்தாந்தத்தில் இப்போ அந்த நியதியும் காலமும் சேர்ந்து தான் இந்த எண்ணத்தை என்ன பண்ணுது உற்பத்தி பண்ணுது இந்த நியதிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு இந்த தென்னாலி போன மாதிரி அதுக்கு வந்து அவன் இப்போ சுட வச்ச பாலையே ஊற்றின்னு இருக்கான் அது வந்து அதே மாதிரியே அது எண்ணத்தில் பதிவாயிடுத்து அப்போ அது பொழுது கண்டிப்பாக இது சுடுங்கிற முடிவுக்கு அது சுடலேனாலும் வந்துடும் புரியறதா இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் சிறு குழந்தையிலிருந்து இப்பொழுது வரை அவர்கள் பார்த்த கேட்ட நுகர்ந்த தீண்டிய அனுபவித்தவற்றவை மட்டும் இந்த எண்ண பதிவுகளில் என்ன இருக்கும் அப்படியே இருக்கும் அதுதான் அவளுடைய ஞானம் இதுக்கு பேர் ஸ்மிருத்தின்னு சொல்கிறோம் ஸ்மிருதி அப்படின்னா நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு பதிவு அது என்ன அலைகளாக இருக்குது இந்த என்ன அலைகள் என்ன ஆகுதுன்னா நேற்றுக்கு ஒரு மாதிரி இருக்குது இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து பால்வாடியில் கொண்டு போய் சேர்க்குறீங்க அதனுடைய நடைமுறை உடையெல்லாம் பாவனையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அதே அதே பையன் பன்னெண்டு வருஷம் கழித்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வெளியில் வரான்னா அவனிடத்திலே பல மாற்றங்களை நீங்கள் கண்டு கொள்ள வேண்டி இருக்கும் அந்த உடலிலும் மாற்றம் தெரியும் வளர்ச்சியிலையும் மாற்றம் தெரியும் நடவுட உட பாவனையிலையும் மாற்றம் தெரியும் அந்த மாற்றம் அனைத்துமே எந்த அடிப்படையிலே நிகழ்கிறது அப்படின்னா என்ன பதிவு தான் வேற எதுவுமே கிடையாது இப்போ நான் குழந்தை மாதிரியே எனக்கு முன்னா ஒன்றாவது வகுப்புல இருந்தேன் ஆனால் தான் தெரியும் ரெண்டாவது உள்ளது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா என்ன ஆகும் வளர்ச்சி இல்லை புத்தி இல்லை பிள்ளைன்னு ஒதுக்கிடுவான் அதே மாதிரியே இருந்தான்னா பேசுறது தெரியாமல் அப்ப அந்த மாற்றங்கள் வருது அப்ப இந்த உடல் என்ன பண்ணுதுன்னா எல்லாவற்றையும் தான் அனுபவித்த பிறகு எண்ணங்களாக உள்ளத்திலே பதிவு செய்து வைக்கிறது இந்த உள்ளம் எண்ணெய் கிடங்கு உள்ளம்னா என்ன எண்ணெய் கிடங்கு கொஞ்சம் நுட்பமாக அது உள்ளே 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 போய் பார்க்கணும் நம்ம அந்த எண்ணெய் கிடங்குல எந்த அளவுக்கு அதிகமாக உலகியல் தகவல்கள் எந்த அளவுக்கு வாசனாமலம் பதிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு அந்த எண்ணங்களால் அந்த உடம்புக்கு அனுபவமோ சுகமோ துக்கமோ வரும் அப்போ ஒரு மனிதனுடைய விரிவான ஒரு வளர்ச்சியானது என்னவாக இருக்கும் எதை குறிக்குது எண்ணத்தை சார்ந்ததாக தான் இருக்கும் அவன் என்ன சிந்திக்கிறானோ அவன் என்ன சூழலை சிந்திக்கிறானோ அதை பற்றியே அவன் சிந்தித்திருப்பான் அதுக்கு மேலே சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பதியப்படாத எண்ணங்களை தவிர ஒரு மனிதனுக்குள்ளே சிந்திப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா முதுமைங்கிறது என்ன அப்படின்னா பழமையான எண்ணங்களுடைய தொகுப்பை வெளிப்படுத்த முடியாது தூக்கி வெளியில் போட முடியாது நம்மளால் சைவ சித்தாந்தத்தில் சாதாரணமாக கேட்குறார் சனகாதி நாரதரை பார்த்து கேட்குறார் நீ எப்போதுமே நாரதர் வந்து சனகாதியை பார்த்து கேட்கும்போது நீ எப்போதுமே சந்தோஷமாக இருக்க எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது முதல்ல எல்லாத்தையும் மறக்க கற்றுக்கோன்னு ஒரு சைவ சித்தாந்த சிவிவழி செய்தி அந்த மாதிரி அந்த நினைவு அலைகள் அதிகமாக ஆக 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 அப்போ அதன் வழி நம்ம சிந்திச்சு இந்த உடல் என்ன என்னாகுது அந்த சிந்தனையின் வழி போக முடியாமல் அப்போ தான் அது முதுமை பண்பை பெறுகிறது இதை அந்த காலத்தில் யோசிச்சுருக்கா திருக்கடையூரில் மிருத்துஞ்சிய ரகசியங்கிறது என்னென்னா எப்பொழுதும் இளமையாக இருப்பது அப்படின்னு யோசிச்சிருக்கான் இளமை என்பது ஆற்றல் அறிவு இயக்கம் யானை ஞானசக்தி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பண்பு ஒரு மனிதர்கள் விரும்பக்கூடிய ஒரு பருவம் அது அந்த இளமையாக இருக்கிறதுக்கு எது அதிகமாக காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லோரும் உடல் பலம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா உள்ள பலம் தான் எல்லாத்தை விட அதிகம் அந்த எண்ணம் அது எப்படி நிரூபிக்கிறா அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக பாருங்கோ ஒரு ரிட்டையர் ஆகிட்டார் ஒருத்தர் அப்படின்னா என்னமோ பாதி பலம் போன மாதிரி இருக்கவருக்கு அந்த ரிட்டையர் ஆனவாளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு போது அந்த பலம் என்ன வருது குறையிறது அதே வந்து நம்ம இயக்கத்தில் இருக்கோம் அதிகாரத்தில் இருக்கோம் இல்லை காசு இருக்குது இல்லை பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு பண்பு இருக்கும்போது நம்மளுடைய நம்மளை சுற்றி இருக்கா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி எண்ணங்கள் மிக அந்த எண்ணத்தை வந்து நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்தோம்னா இந்த எண்ணம் இந்த எண்ணம் வந்து ஒரு சில எண்ணங்கள் நம்மளை ரொம்ப வேதனைக்கு உள்ளாக்குகிறது அது இந்த உடலை சிதைக்கிறது எது நல்ல எண்ணங்களாக இருக்கோ அது நம்மளுடைய முதுமைக்கு உண்டான பண்பை குறைக்கிறது புரியுதா உங்களுக்கு இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப வியாதி பிரச்சனை ஒன்றுமே இல்லை அவருக்கு பெரிய வியாதின்னு ஒருத்தரை சொல்லியே வச்சுருக்கணும் வச்சுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவருக்கு போய் வியாதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து நம்ம பயமுறுத்தி விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணத்தினாலேயே அவருக்கு என்ன வந்துடும் அது தலைச்சி வந்துடும் தானாகவே வந்துடும் அப்போ எண்ணங்களோடு இந்த ஸ்தூலத்துக்கும் இந்த சூக்ஷ்மத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிப்பட்ட அந்த எண்ண ஆற்றலை காப்பாற்றி தருவதற்கு முயன்றிருக்கிறது சைவம் அது என்ன அப்படின்னா இப்போ இந்த எண்ணத்தை வந்து நம்மளால் முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா எதை நினைக்க ஒரு சட்டன் லிமிட்டில் அதாவது ஒரு முதல் நிலையில் குழந்தை நிலைமையில் நினைக்கவும் முடியும் மறக்கவும் முடியும் குழந்தைகள என்ன பண்ணோன்னா சின்ன சின்ன விஷயங்களை பிடிக்கும் உடனே மறந்துடும் ஒரு பொருளை காமிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நல்ல வீல்னு இருக்கிற குழந்தைகள்கிட்ட அந்த கவனத்தை அப்படி வேறு மாதிரி திருப்பினோம்னா அந்த விஷயத்தை விட்டு அழுது பிடிச்சிக்கும் அது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழுதுன்னு இருக்கிறத ஒரு கிளி கிளி போய் கொடுக்குறோன்னு வச்சுக்கங்களேன் டக்குன்னு என்ன பண்ணிக்கும் நம்ம டேரெக்ஷனை மாற்றிக்கும் பயமுறுத்துகிறோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வரும்போது மாறும் அந்த மாதிரி நம்மளுடைய மன என்ன ஆற்றலானது இந்த பதிவுகளால் பாதிக்கப்படாமல் பதிவுகளாக இல்லாமல் அதே சமயத்தில் அறிவு சார்ந்து அது என்ன பண்ணுதுன்னா இது உள்ளே இருக்க இருக்க நம் நாடி நரம்புக்கு ரெண்டு விதமான அதிர்வை கொடுக்குது ஒரு ஒரே ஒரே வீணையில் ரெண்டு சப்தம் இப்போ நான் நான் வீணை வாசிக்கிறேன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கேட்குறவா எல்லோரும் சிவகம் போயிடுவான் அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தயவு பண்ணி இனிமே வாசிக்காதீங்க அப்படின்டுவான் ஏன்னா எனக்கு அது தெரியாது நான் டங் டிங் டங் அப்படின்னு எதுவாக ஒன்று போட்டு இழுப்பேன் அது என்னாகும் ஒரு சத்தம் கேட்கும் ஆனால் அதே வீணையே வாசிக்க தெரிஞ்சவா ஒருத்தர் வாசிக்கிறா அப்படின்னு சொன்னால் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஒன்று கேட்போம் அப்போ அதுக்கு காதுக்கு இனிமையாக இருக்குது ஆனால் அதே சப்தம் அங்கேருந்து தான் வருது அப்போ எப்படி மீட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயம் மாறுபட்டு போகிறது அப்ப சுக துக்கங்கிறது ஞானி ரெண்டும் ஒன்றுங்கிறான் அதான் சத்தனிபாதம் சைவ சித்தாந்தத்தில் சுக துக்கத்தை சமமாக கருதுகிற ஒரு பண்பு அப்படின்னு சொன்னால் சுகமும் துக்கமும் எப்படி சமமாகும் நம்மளால் ஒத்துக்கவே முடியாது கடைசி வரைக்கும் துக்கங்கிறது வேற சுகிறது வேற ஆனால் ஞானிக்கு வீணையிலேருந்து வர ஒளியும் ஒன்று தான் நான் வாசிக்கிற வீணையிலேருந்து வரக்கூடிய ஒளியும் ஒன்று தான் வீணையிலே மிகச்சிறந்தமாக வாசிக்கிற வலையிலேருந்து வரக்கூடிய ஒளியும் ஒன்று தான் ரெண்டுமே நிறம்பொழிதான்ட்டு போயிடுவாங்க ஒத்துக்கிற எல்லாம் இல்லையா அப்போ வந்து முறையாக அதை செலுத்துகிற பொழுது அதை சுகம்னும் இன்னொரு விஷயமா நம்ம வாசிக்கிற பொழுது துக்கம்னு நம்மளே முடிவு பண்ணுறோம் இப்போ சுக துக்கம் எதில் இருக்கு அப்படின்னா நாம இதை சொரம்னா நாம சொரம் நாம இதனால துக்கம்னா நமக்கு அதனால துக்கம் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் அந்த சுகமும் துக்கமும் யாரும் முடிவு பண்ணுறதில்ல அதுதான் சிவன் நமக்கு பண்ணின ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய உரிமையில் கொடுத்துட்டார் புரியுதா உங்களுக்கு எனக்கு இது இப்போ ஒன்றும் இல்லை நான் ஒரு சின்ன விஷயம் பாருங்கள் எனக்கு வந்து இப்போ வந்து நான் ஒரு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன் ஒரு பூஜைக்கு போகிறேன் என்னை வந்து கூப்பிட்றா நான் போகிறேன் எனக்கு ஒரு ஆசை நமக்கு வந்து ஒரு பத்தாயிரரூவா சம்பாவனை கொடுத்தா தேவலாம் மனசுக்குள்ளே கற்பனை நீங்கள் உடனே யோசிச்சிடாதீங்கம் ஒரு பத்தாயிரரூவா கொடுத்தா தேவலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அந்த பீல் எனக்கு இருக்குது அப்படின்னா வரவா என்ன பண்ணுவா ஒரு எட்டாயிரரூவா கொடுக்குறேன் சார் ரெண்டு ரூபா கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி அதே ஒரு பதினஞ்சாயிரூவா கொடுக்குது ரொம்ப சந்தோஷமாச்சே அப்படிபோ அப்போ சந்தோஷத்தினுடைய லிமிட் என்ன நாங்களும் நிர்ணயம் பண்ணுறோம் ஏதோ ஆண்டவன் கொடுத்தது எல்லாமே சௌக்கியம்னா எல்லாமே சௌக்கியம் மாதிரி இருக்கும் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா உள்ளத்தால் உள்ளலும் தீதியை வல்லுவ சொல்கிறான் மனசால் நினைக்கிறது அப்படிங்கிற விஷயம் அந்த உள்ளலும் உள்ளலும் நினைக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் ஒரு ஒரு தீமையை மனசுக்குள்ளே நினைக்கிறது தான் பெரிய விஷயம் செயலோ செயலையோ அதுதான் எல்லாத்துக்கும் வேறு தூண்டுவது அந்த மாதிரி இந்த எண்ணங்களை நாம் ஜபத்தினால் பிற வழி செலுத்தாமல் புலன்களுக்கு வெளியில் செலுத்தாமல் பல வாசனாதி மலங்களால் பாதிக்கப்படாமல் இந்த ஜபத்தை தொடர்ந்து பண்ணினால் இந்த வாசனாதி மலங்கள் வலு குன்றும் அப்படி வலு குன்றினால் உற்பத்தி திறன் செல்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆற்றலோடு இருப்போம் நோயை தள்ளி போடலாம் அப்போ ஆனால் அந்த என்ன சுற்றி வேணும் சம்ஸ்காரா சித்த சுத்தியம் எந்த சம்ஸ்காரம் பூணலாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் இப்போ சடங்காக இருக்கட்டும் எந்த ஒரு சம்ஸ்காரமாக இருந்தாலும் அது வந்து சித்த சுத்திக்காக தான் சொல்லியிருக்காங்க அந்த சித்த சுத்தி எதோட அடிப்படையில் இருக்குன்னா உங்களுடைய எண்ண அடிப்படையில் இருக்குது இந்த எண்ணத்தை ரொம்ப அதிகமாக விவரமாக விசாரம் பண்ணுறவர் பதஞ்சலி வியாகரபாத் அதில் பதஞ்சலி யோகசூத்திரம் எழுதிருக்காரு யோக சித்த விருத்தி நிரோதா அந்த பற்றி தான் அவர் பேசுகிறார் அப்படி அந்த விருத்தி ஒரு ஸ்டேட்டஸில் நமக்கு எண்ணத்தை கொடுக்குது அப்படின்னா ஒரு பரம ஆனந்தம் பரம அமைதி பரம தெளிவு அந்த விருத்தியை முறையாக நிரோதம்னால் தடுக்க கற்றுக்கிறது அந்த எண்ணங்களை ஒடுக்கி நாம் குறிப்பிட்ட அளவுக்கு செலுத்த கற்றுக்கிறது இந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது இந்த எண்ணம் வரணும் அப்படின்னு எந்த எண்ணத்தை ஒரு மனிதன் ஆளுகிறானோ அவன் அப்பொழுதே ஞானியாகி விடுவான் ஆனால் எண்ணங்கள் அவனை ஆளக்கூடாது எண்ணத்தை மனிதன் ஆள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த எண்ணங்களை தயவு பண்ணி இறைவனுடைய திருவடியை குறித்து செலுத்துவதற்கு முயல்வோமாக அடுத்த வார சிந்தனையாக